வாழ்த்துக்கள் அன்பு நட்புறவுகளே. கற்க கசடர கற்பவை, கற்றப்பின் நிற்க அதற்கு தக என்ற வள்ளுவன் வாக்குப்படி, நெவர் ஸ்டாப் லேர்னிங் பிகாஸ் லைஃப் நெவர் ஸ்டாப்ஸ் டீச்சிங். வாழ்க்கையில் கற்றுக்கொள்வதை நிறுத்தவே கூடாது. காரணம், வாழ்க்கை நமக்கு தினந்தோறும் பாடத்தை கொடுத்துட்ருக்கு. அந்த வகையில் ஒரு அற்புதமான வணிகத்தை, வருமான வாய்ப்பை இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம். வாழ்க்கையில் கற்றுக்கொண்டதை யார் கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வெற்றி வந்து சேருங்க. அன்பு நண்பர்களே, உங்களுக்கு கடன் இருந்தால் அந்த கடன்லேருந்து வெளிவரத்துக்கும், உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுறதுக்கும், உங்களுடைய ஆசைகளை, தேவைகளை, கனவுகளை பூர்த்தி செய்கிறதுக்கும் ஒரு அற்புதமான வருமான வாய்ப்பு உங்களுக்கு காத்துட்ருக்கு. பொதுவாக அந்த உலகத்தில் வருமானம் சம்பாதிப்பதற்கு நான்கே வழிகள் இருக்கிறதா, ரிச் டேட் புவர் டேட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ராபர்ட் டி கியோசகி சொல்கிறார். எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாயி, பிஸ்னஸ் ஓனர், இன்வெஸ்டர் என்ற நாலு செக்மெண்ட்டில் எம்ப்ளாயும் செல்ஃப் எம்ப்ளாயும் இந்த உலகத்தில் மிக இந்த உலகத்தில் எம்ப்ளாயும் செல்ஃப் எம்ப்ளாயும் தான் அதிகமாக இருக்கிறாங்க. 95% பீப்புள் இவங்க தான். ஆனால் 95% பீப்புள்கிட்ட இந்த உலகத்தில் இருக்கிற பணத்தில் 5% பணம் மட்டுமே இருக்கிறதாகவும், பிஸ்னஸ் ஓனரும் இன்வெஸ்டரும் இந்த உலகத்தில் 5% பீப்புளாக இருக்கிறாங்க. ஆனால் 5% மட்டுமே இருக்கக்கூடிய அந்த கேட்டகரி பீப்புள்கிட்ட இந்த உலகத்தில் இருக்கிற 95% பணம் இருக்கிறதாகவும் ராபர்ட் கியோசகி தன்னுடைய புத்தகத்தில் சொல்கிறார். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எம்ப்ளாயும் செல்ஃப் எம்ப்ளாயும் இண்டிவிஜுவலாக எஃபர்ட் போடுறதுனால அவங்களால ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் வேலை செய்ய முடியும். அதனால் அவங்களுக்கு குறிப்பிட்ட வருமானம் தான் கிடைக்கும். வேலை செய்தால்தான் வருமானம் கிடைக்கும். ஆனால் பிஸ்னஸ் ஓனரும் இன்வெஸ்டரும் அவர்களுக்காக ஒரு டீமை உருவாக்குறாங்க. அங்கே டீம் எஃபோர்ட் இருக்குது. டீம் எஃபோர்ட் இருக்கிறதுனால அவர்களுக்கு அன்லிமிட்டெட் இன்கம் கிடைக்குது. அவர்கள் வேலை செய்யாட்டால் கூட அவர்கள் சார்பாக அவங்க டீம் வேலை செய்யும் பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய வருமானம் தொடர்ச்சியாக கிடைக்குது. ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, டைம் இஸ் ஈக்வல் டு மணி. நேரம்தான் பணத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற நண்பர்களே. ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் கண்டிப்பாக நமக்கு வேணுங்க. மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் சொல்லுவாங்க. என்னென்ன சோர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கலாம், ராயல்டி இன்கம் வாங்கலாம், ரெண்டல் இன்கம் வாங்கலாம், பரம்பரை சொத்துலேருந்து வருமானம் வரலாம், உங்களுடைய டெபாசிட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கலாம், நீங்கள் ஸ்டாக்கோ டிவிடெண்டோ வச்சுருக்கலாம், பிஸ்னஸ் மூலமாக வருமானம் வரலாம். இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் கண்டிப்பாக வேணுங்க. அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் சம்பாதிக்கணும் அப்படின்னா, நீங்கள் தனிநபராக இருந்தால் வெற்றி அடைய முடியாது. இங்கே ஒரு லீவரேஜ் தேவைப்படுது. மூன்று விதமான லீவரேஜை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போகிறீங்க. மக்களை பயன்படுத்தி, சிஸ்டத்தை பயன்படுத்தி, டெக்னாலஜி பயன்படுத்தி நீங்கள் விரும்பும் அளவுக்கு பணம் சம்பாதிக்கலாம். இந்த மூணையும் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா, மக்களை பயன்படுத்துவது, அடுத்தாக சிஸ்டம் அப்படின்றது தானியங்கி. சிஸ்டம் என்பது அது வேலையை அது ஆட்டோமேட்டிக்காக செய்யும், எந்த விதமான மனித குறுக்கீடும் இல்லாமல். டெக்னாலஜி என்பது தொழில்நுட்பம். மக்களை, சிஸ்டத்தை, டெக்னாலஜியை பயன்படுத்தி நீங்கள் விரும்பும் அளவு சம்பாதிக்கலாம். அன்பு சொந்தங்களே, எவ்வளவு வருமானம் உங்களுக்கு வேணும்னு, எவ்வளவு பணம் உங்களுக்கு வேணும்னு ஒரு இலக்கை நீங்கள் தீர்மானிச்சிங்கன்னா வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கோல் செட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். இலக்கை தீர்மானிங்க, வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய இலக்கை நீங்கள் அடையிறதுக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட், ஒரு நல்ல வருமான வாய்ப்பு கிடைச்சிதுன்னா உங்கள் இலக்கை நீங்கள் அடையிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ரெண்டு செயல்.
ஒன்று முயற்சி, இன்னும் ஒன்று பயிற்சி. முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக செய்தீங்கன்னா, முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக செய்தீங்கன்னா சாதாரண மனிதர் கூட சாதனை மனிதராக மாற முடியும். முயற்சியை நீங்கள் செய்யுங்க. துறை சார்ந்த பயிற்சிகள் நாங்கள் உங்களுக்கு தினந்தோறும் வழங்குகிறோம். முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக செய்து நீங்கள் விரும்பும் அளவுக்கு நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். என்ன துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படின்னா, நாலு துறைகள் ஒன்று சேர்ந்து நீங்கள் பணம் சம்பாதிக்க போகிறீங்க. நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்டில் பிளாக்செயின் டெக்னாலஜி அப்படின்றது ஒரு பில்லர், கிரிப்டோ கரன்சின்றது இன்னொரு பில்லருங்க, டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட் அப்படின்றது மூணாவது பில்லர், த ரிச் க்ரௌடு வணிக வாய்ப்பு நாலாவது பில்லர், வீக் பில்லர் கேன் நாட் சப்போர்ட் ஸ்ட்ராங் பில்டிங் சொல்லுவாங்க. ஒரு நல்ல அற்புதமான பில்டிங் வரணும் அப்படின்னா பில்லர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இங்கே பிளாக்செயின் டெக்னாலஜி பயன்படுத்த போகிறோம், கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்த போகிறோம், டீசென்ட்ரலைஸ் ப்ராஜெக்டை பயன்படுத்த போகிறோம், த ரிச் க்ரௌட் சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிட்டி உருவாக்க போகிறோம். இது நாலும் சேர்ந்து ஒற்புதமான ஒரு வருமான வாய்ப்பு. கிரிப்டோ கரன்சி இண்டஸ்ட்ரியில் சில விஷயங்களை நம்ம தவிர்க்கிறோம். இங்கே நீங்கள் மைனிங் செய்ய தேவையில்லை. மைனிங்ன்றது ஒரு கிரிப்டோ கரன்சியை உருவாக்குறது. இங்கே நீங்கள் ஹோல்டிங் செய்ய போகிறது இல்லை. ஒரு கரன்சியை வாங்கி வச்சுக்கோங்க, அந்த கரன்சி இவ்வளோ பெரிய ரேட் ஏறும், அதுக்கு நீங்கள் ஹோல்டு பண்ணுங்கன்னு உங்களை சொல்ல போகிறது இல்லை. இந்த கிரிப்டோ கரன்சி வணிகம் ஹை வாலிடைல்னு சொல்லுவாங்க, ரேட்டு ஃப்ளக்சுவேஷன் ஜாஸ்தியாக இருக்குங்க. எப்போல்லாம் ரேட் இறங்குதோ அப்போல்லாம் வாங்குறதும், எப்போல்லாம் ரேட் ஏறுதோ அப்போல்லாம் விற்கிறது ட்ரேடிங், அதை நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. கிரிப்டோ கரன்சியில் லட்சக்கணக்கில் நீங்கள் முதலீடு செய்து ஒரு கிரிப்டோ கரன்சி வாங்கி நீங்கள் ஸ்டேக்கிங் வைக்க தேவையில்லை. லட்சக்கணக்கான கோடிக்கான முதலீடு தேவையில்லைங்க. நோ மைனிங், நோ ஹோல்டிங், நோ ட்ரேடிங், நோ ஸ்டேக்கிங், நோ ஹியூஜ் கேபிட்டல் நீடட். எது மாதிரியும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு மைண்ட் ப்ளோயிங் சிஸ்டம் நம்ம இங்கே பார்க்கிருக்கிறோம். நம்மளுடைய கிரிப்டோ கரன்சிக்கு பேர் கிசான் என்று சொல்லக்கூடிய KSN டோக்கன். ஓன் பிளாக் செயினில் ஒரு கரன்சி ரன் ஆச்சுன்னா அதுக்கு காயின்னு பேருங்க. ஓன் பிளாக் செயினில் ஒரு கரன்சி ரன் ஆச்சுன்னா அது காயின்னு பேர். ஏற்கனவே இருக்கிற ஒரு பிளாக் செயினில் ஒரு காயின் ஒரு கிரிப்டோ ரன் ஆச்சுன்னா அதுக்கு டோக்கன்னு பேர். கிசான் என்பது டோக்கன். பினான்ஸுடைய பிளாக் செயினில் இது ட்ராவல் ஆகுதுங்க. இந்த KSN டோக்கனுடைய மொத்த குவான்டிட்டி 6,30,00,000 டோக்கன். இந்தியாவில் ராஜஸ்தானை சேர்ந்தவங்க 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கின இந்த டோக்கன் இன்றைக்கி சந்தையில் லிஸ்டிங்கில் இருக்குங்க. இந்த கிசான் டோக்கனுடைய மதிப்பை கூட்டுவதற்கு அநேக முயற்சிகள் எடுத்த இந்த நிறுவனம் இப்போ ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. எந்த ஒரு பொருளும் விலை ஏறணும் அப்படின்னா டிமாண்ட் கிரியேட் ஆகணும். டிமாண்ட் அண்ட் சப்ளையில் தான் இந்த உலகம் இயங்கிட்டிருக்குது. இந்த நிறுவனம் எடுத்த முடிவு 6,30,00,000 டோக்கனை எண்ணிக்கையை குறைக்கணும், அதிகமான கஸ்டமரை உருவாக்கணும், டோக்கனுடைய எண்ணிக்கை குறைக்கணும். டோக்கனுடைய எண்ணிக்கையை குறைக்கிறது மூலமாக அதோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இந்த மேனேஜ்மெண்ட் எடுத்த முடிவு பர்னிங் ப்ராசஸ், ரேட் இன்க்ரிமெண்ட் ஃப்ரம் பர்னிங். இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் 5% இந்த கிசான் டோக்கன் பர்ன் ஆகும். டோக்கன் பர்ன் ஆகும் பொழுது குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகும். குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகும்போது அங்கே டிமாண்ட் கிரியேட் ஆகும். டிமாண்ட் கிரியேட் ஆகிறதுனால வேல்யூ ஆட் ஆகும். இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம செய்ய வேண்டியது ரிச் க்ரௌடுன்னு சொல்லக்கூடிய 100% டீசென்ட்ரலைஸ்ட் ஹைபிரிட் மேட்ரிக் ப்ராஜெக்டை நம்ம கையில் எடுக்கிறோம். கிரிப்டோ கரன்சி இண்டஸ்ட்ரியில் பிளாக்செயின் டெக்னாலஜியில் ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட் நம்முடைய ரிச் க்ரௌடு. ரிச் க்ரௌடில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு கம்யூனிட்டியை
ஒரு டீமை உருவாக்குற ஒரு செயல்பாடு. அன்பு சொந்தங்களே, இந்த கம்யூனிட்டியை நீங்கள் டெவலப் பண்ணும் பொழுது பிரத்யேகமாக இங்கே ஒரு வருமான திட்டம் இருக்குது. இந்த வருமான திட்டம் தான் இப்போ நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த ரிச் க்ரௌடு கம்யூனிட்டியில், இந்த ரிச் க்ரௌடு கம்யூனிட்டியை உருவாக்குற இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் பங்கெடுக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை 35 USDT மதிப்புக்கான KSN காயினை பயன்படுத்தி ஏதாவது ஒரு கிரிப்டோ வேலட் வழியாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கணும். உங்களுடைய முதலும் கடைசியுமான முதலீடு ஒரே ஒரு முறை 35 USDT மட்டும்தான். அது நம்ம ஊர் காசில் ஒரு 3600 ரூபா, ஒரு 3700 ரூபா அந்த பக்கம் வருங்க. இந்த ரிச் க்ரௌடு ப்ராஜெக்டுடைய பிஸ்னஸ் பிளான் இரண்டு வகையானது. ஒன்று ஒர்க்கிங் பிளான், மற்றொன்று நான் ஒர்க்கிங் பிளான். ஒர்க்கிங் பிளானுடைய வடிவமைப்பு 2 மேட்ரிக்ஸ். 2 மேட்ரிக்ஸில் 10 லெவலுங்க. 2, 4, 8, 16, 32, 64, 128, 256, 512, 1024. இதான் 2 மேட்ரிக்ஸ் உடைய 10 லெவல். நான் ஒர்க்கிங் பிளான் அப்படின்றது 3 மேட்ரிக்ஸ் 3 லெவல், 3, 9, 27. அன்பு சொந்தங்களே, இந்த TRC ப்ராஜெக்டில் வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஓராண்டுக்குள்ள 1 கோடி ரூபாவது சம்பாதிக்கணும் அப்படின்ற குறைந்தபட்ச இலக்கோட நம்முடைய பயணத்தை நாம் தொடங்குகிறோம். கொடுக்க போகிற காசு ஒரே ஒரு முறை 3600, 35 மதிப்புக்கான KSN டோக்கன். முதல் ஆண்டில் ஒருமித்த கருத்தோடு இங்கே வணிகம் செய்து ஒவ்வொரு நபரும் குறைஞ்சபட்ச செயல் திட்டமாக 1 கோடியாவது சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இந்த வருமான வாய்ப்பை நம்ம பார்ப்போம். அன்பு நண்பர்களே, நம்முடைய ரிச் க்ரௌடு ப்ராஜெக்டில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆக்டிவ் இன்கம். டைரக்ட் ரெஃபரல் போனஸாக 30%, பிளேஸ்மெண்ட் இன்கமாக 50%, லெவல் இன்கமாக 15%, கேஎஸ்என் பர்னிங்காக 5% இங்கே அலோகேஷன் நடக்குது. 30, 50, 15, 95% உங்களுடைய டீமுக்கு வருமானம், 5% மட்டுமே இந்த பர்னிங் ப்ராசஸுக்கு பயன்படுத்துகிறாங்க. 95% பேமெண்ட் ஃபார் யுவர் டீம். எவ்வளோ பெரிய வாய்ப்புங்க! இந்த 2 மேட்ரிக்ஸ் 10 லெவல் அப்படின்ற இந்த பிளானில் நீங்கள் என்ட்ரு ஆகும்போது $35 மதிப்புக்கான KSN கொடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இங்கே 10 ஸ்டெப் இருக்குங்க. அந்த 10 ஸ்டெப்புன்னு சொல்லலாம், 10 ப்ரொமோஷன் சொல்லலாம், 10 ஸ்லாட்னு சொல்லலாம், 10 அப்கிரேடு சொல்லலாம். அடுத்த நிலைக்கு நீங்கள் உயர உங்கள் வருமானமும் உயரும். என்ன இங்கே நல்ல செய்தினா, அடுத்த லெவலுக்கு நீங்கள் முன்னேறுவதற்கு இங்கே சம்பாதிக்கூடிய வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை பயன்படுத்திங்கன்னா போதுமானது. உங்களுடைய முதலும் கடைசியுமான முதலீடு 35 USDT மட்டுமே. இந்த வணிகத்தை இப்போ நம்ம கவனிப்போம். முதல் வருமானம் டைரக்ட் ரெஃபரல் போனஸ். டைரக்ட் ரெஃபரல் போனஸில் 30% டைரக்ட் இன்கமாகவும் 50% அப்கிரேடு போனஸாகவும் கிடைக்கும். இந்த ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைடில் பாருங்கள், யூ அப்படின்றது நீங்கள் ஏ என்ற நபர் அறிமுகப்படுத்துகிறீங்க. உங்களைப் போல் அவரும் 35 USDT மதிப்புக்கான KSN கொடுத்து இந்த ப்ராஜெக்டில் என்ட்ரு ஆகிறாரு. ஏ என்ற நபரை நீங்கள் அறிமுகப்படுத்தும் பொழுது டைரக்ட் ரெஃபரல் போனஸாக 30%, அதாவது $10.5 வருமானமும், அப்கிரேட் பிளேஸ்மெண்ட் போனஸாக 50%, அதாவது $17.5, 30+50 = 80%. 80% உங்களுக்கு வருமானமாக கிடச்சிருங்க. உங்கள் நண்பர் அறிமுகப்படுத்துகிறீங்க, அவர் $35 கொடுத்து ஜாயின் பண்ணுறாரு. டைரக்ட் போனஸும் அப்கிரேட் போனஸ் சேர்ந்து உங்களுக்கு 10.5+17.5 $28 வருமானமாக கிடச்சிரும்.
80% ப்ராஃபிட் ஃபார் யூ. வலது பக்கம் இருக்கிற சார்ட்டை பாருங்கள், ஏ என்ற நபர் அப்பாயின்ட் பண்ணிங்க, 28 டாலர் வருமானம் உங்களுக்கு கிடைச்சாச்சு. நீங்களே பி என்ற நபர் அப்பாயின் பண்ணுறீங்க, மீண்டும் உங்களுக்கு 28 டாலர் டைரக்ட் போனஸாக, 30% பிளேஸ்மெண்ட் போனஸாக 50%. ஆக லெவல் 1 2 பேர் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். இது 2 மேட்ரிக்ஸ் பிளானு. 2 டைரக்ட் ரெஃபரலிங் கொடுத்த ஒரே காரணத்தினால ஈச் ரெஃபரலிருந்து உங்களுக்கு 28 டாலர் கிடைக்குது. 28 + 28 உங்களுடைய வருமானம் 56 USDT மதிப்புக்கான KSN டோக்கன். இந்த வருமானம் நீங்கள் அறிமுகப்படுத்துகிற அதே வினாடி நேரடியாக உங்களுடைய கிரிப்டோ வாலெட்டுக்கே வந்து சேர்ந்துடும். அப்படி ஒரு இன்ஸ்டன்ட் பேமெண்ட் உங்களுக்கு கிடைக்கிறது நண்பர்களே. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது, நீங்கள் இணைந்து ஒருவேளை நீங்கள் ரெஃபர் பண்ணுவதற்கு காலதாமதம் ஏற்படும் பொழுது உங்களுடைய மேல்நிலை தலைவர்கள் யாராவது 2க்கும் மேற்பட்ட நபர்களை அறிமுகப்படுத்தும் பொழுது அதில் சில என்ட்ரிஸ் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகும். நீங்கள் இன்னும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலை, ரெஃபர் பண்ண ஆரம்பிக்கலை, ஸ்பான்சர் செய்ய ஆரம்பிக்கலை, ஆனால் உங்களுடைய அப்ளைன்லேருந்து ஒரு என்ட்ரி வந்து உங்கள் பிளேஸ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா ரெஃபர் பண்ணவருக்கு 30%, உங்களுக்கு கீழே பிளேஸ் பண்ண காரணத்தினால உங்களுக்கு 50% கிடைக்குங்க. ரெஃபர் பண்ணவருக்கு 10.5 டாலரும் உங்களுக்கு கீழே பிளேஸ்மெண்ட் ஆனதுனால உங்களுக்கு 17.5 கிடைக்கும். இரு நபர் உங்களுடைய அப்ளைன்லேருந்து உங்கள் கீழே வந்து பிளேஸ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா 17.5 + 17.5 35 டாலர் உங்களுக்கு வருமானம் கிடைச்சிரும். நீங்கள் இங்கேனும் உழைக்க ஆரம்பிக்கலை, உங்களுடைய ஆக்டிவ் அப்ளைன் மூலமாக 2 என்ட்ரி உங்களுக்கு கீழே வந்ததுனால நீங்கள் கொடுத்த 35 டாலர் உங்களுக்கு வருமானமாக கிடைச்சாச்சுங்க. எந்த தொழிலாக இருந்தாலும் லாபம் என்பது செகண்டரி, பிரைமரி என்ன தெரியுங்களா, கேபிட்டல் இஸ் த கீ. உங்களுடைய முதலீடுக்கு மோசம் நடக்கக்கூடாது. அந்த வகையில் நீங்கள் உழைத்தாலும் வருமானம் கிடைக்கும், ஆக்டிவ் அப்ளைன் உழைத்தாலும் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த வாய்ப்பு. டைரக்ட் ரெஃபரலாக எத்தனை பேருக்கு இங்கே வாய்ப்பு தரலான்னு கேட்டிங்கன்னா வானமே இல்லை. நீங்கள் எத்தனை பேருக்குனாலும் வாய்ப்பு தரலாம். இந்த பிளான் படி 2, 4, 8, 16, 32, 64 சொல்லக்கூடிய இந்த 2 மேட்ரிக்ஸ் பிளானில் நீங்கள் அறிமுகப்படுத்த நபர்கள் உங்களுடைய டீமில் எந்த பிளேஸ்மெண்ட் வேக்கண்ட்டாக இருக்குதோ அங்கே போய் பிளேஸ் ஆவாங்க. எத்தனை பேருக்குனாலும் இந்த வாய்ப்பு தரலாம். உங்கள் டீமில் 2 மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சரில் எந்த இடத்துல வேக்கண்ட் இருக்கோ அங்கே போய் பிளேஸ்மெண்ட் ஆவாங்க. நீங்கள் அறிமுகப்படுத்த நபர் யாரெல்லாம் எப்பெல்லாம் தன்னுடைய ஐடியை அப்கிரேட் செய்கிறாங்களோ ஒவ்வொரு அப்கிரேட்லேருந்தும் உங்களுக்கு வருமானம் 30% கிடைக்குங்க. மீண்டும் சொல்கிறேன், கவனிங்க, எத்தனை பேருக்கு வேணாலும் வாய்ப்பு தரலாம், அவங்க உங்கள் டீமில் எங்கே வேணாலும் பிளேஸ்மெண்ட் ஆகலாம். நீங்கள் அப்பாயின்மெண்ட் பர்சன் யாரெல்லாம் எப்பெல்லாம் தன் நிலையை உயர்த்துறாங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு டைரக்டாக இன்ஸ்டண்ட்டாக 30% வருமானம் கிடைக்கும். இதுதான் இந்த ப்ராஜெக்டுடைய முதல் வருமானம், டைரக்ட் ரெவன்யூ. நம்ம இரண்டாவதாக பார்க்க போகிறது TRC ஸ்பெஷல் இன்கம், அதாவது அப்கிரேட் அல்லது பிளேஸ்மெண்ட் போனஸ் சொல்லுவோம். இடதுபுறம் இருக்கிற அந்த டயக்ராமை பாருங்கள், நீங்கள் அடுத்த நிலைக்கு உயர்ந்தாதான் உங்கள் வருமானம் உயரும். நீங்கள் உள்ள என்ட்ராகும்போது 35 டாலர் கொடுத்து என்ட்ராகிருப்பீங்க, அதில் 50% உங்களுடைய இம்மிடியட் அப்ளைனுக்கு போகும். நீங்கள் ரெண்டாவது அப்கிரேட் செய்யும்பொழுது 2வது அப்ளைனுக்கும், நீங்கள் 3வது அப்கிரேட் செய்யும்பொழுது 3வது அப்ளைனுக்கும், நீங்கள் 4வது அப்கிரேட் செய்யும்பொழுது 4வது அப்ளைனுக்கும், நீங்கள் 5வது அப்கிரேட் செய்யும்பொழுது 5வது அப்ளைனுக்கும். இதுபோல் 10 முறை நீங்கள் அப்கிரேட் செய்யும்பொழுது 10 அப்ளைனுக்கு ஒரு முறை மட்டும் நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்லேருந்து 50% போகுங்க. இந்த பிரபஞ்சத்துடைய விதி என்ன அப்படின்னா,
நம்ம என்ன விதைக்கிறோமோ அது போல பல மடங்கு நமக்கு வந்து கிடைக்கும். அந்த வகையில் வலதுபுறம் இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள், உங்களுடைய லெவல் ஒன்ல இரண்டு நபர்கள் மட்டும்தான் வர முடியும். அந்த இரண்டு பேரும் $35 கொடுத்து இணையும் பொழுது அதில் 50% இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் லெவலில் வந்த நாலு பேரும் செகண்ட் அப்கிரேட் செய்யும் பொழுது அவங்க கொடுக்குற $40 50% உங்களுக்கு வருமானம். மூணாவது லெவலில் வரக்கூடிய எட்டு பேரும் மூணாவது அப்கிரேட் செய்யும் பொழுது அவர்கள் ஸ்பெண்ட் பண்ணுற $70 50% இன்கம் உங்களுக்கானது. ஃபோர்த்து லெவலில் வர 16 பேரும் ஃபோர்த்து அப்கிரேட் பண்ணும்பொழுது 50% ரெவென்யூ ஃபார் யூ. ஃபிஃப்த்து லெவலில் வர்றவங்க ஃபிஃப்த்து ரேங்க் போகும்போது 50% உங்களுக்கு. சிக்ஸ்த்து லெவலில் வர்றவங்க சிக்ஸ்த்து ரேங்க் போகும்போது 50% வருமானம் உங்களுக்கு. செவன்த்து லெவலில் வர்றவங்க செவன்த் அப்கிரேட் செய்யும் பொழுது 50% ரெவென்யூ உங்களுக்கு. எயித்து லெவலில் வர்றவங்க எயித் அப்கிரேட் செய்யும் பொழுது 50% ப்ராஃபிட் உங்களுக்கு. நைன்த்து லெவலில் வரக்கூடியவங்க நைன்த் அப்கிரேட் பண்ணும்பொழுது 50% வருமானம் உங்களுக்கு. பத்தாவது லெவலில் வரவங்க பத்தாவது அப்கிரேட் செய்யும் பொழுது 50% ரெவென்யூ உங்களுக்கு. இந்த வருமானம்லாம் நீங்கள் அடையணும் அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை உங்களுடைய ஐடியை நீங்கள் அடுத்த நிலைக்கு உயர்த்தி வைத்தால் போதுமானது. அன்பு நண்பர்களே, இந்த டிஆர்சி ஸ்பெஷல் இன்கம் அப்கிரேட் ரெவன்யூ 50% அப்படின்றது உங்களுக்கு 10 லெவலில் கிடைக்கும். ஒரு 6 லெவல் மட்டும் இங்கே டிஸ்பிளே காமிக்கிறோம். ஃபஸ்ட்டு லெவலில் இரண்டு பேர் வந்து இணையும் பொழுது உங்களுக்கான வருமானம் $35 மதிப்புக்கான கேஎஸ்என் டோக்கன். செகண்ட் லெவலில் வர 4 பேரும் செகண்ட் ரேங்க் போகும்போது உங்களுக்கு வருமானம் $80. மூணாவது லெவலில் வர 8 பேர் மூணாவது அப்கிரேட் செய்யும் போது உங்கள் வருமானம் $280. நாலாவது லெவலில் வரக்கூடிய 16 பேரும் நாலாவது அப்கிரேட் செய்யும் பொழுது உங்கள் வருமானம் $1,800. ஐந்தாவது லெவலில் வரக்கூடிய 32 பேரும் 1x1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஐந்தாவது ரேங்க் அச்சீவ் பண்ணும் பொழுது உங்களுக்கான வருமானம் $10,800. ஆறாவது லெவலில் வரக்கூடிய 64 பேரும் ஆறாவது ரேங்க் அச்சீவ் பண்ணும் பொழுது உங்களுடைய வருமானம் $151,200. நம்மளுடைய இலக்கு ஓராண்டில் 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறது. அந்த வகையில் 10 லெவலில் இன்கம் வரதாக இருந்தால் கூட 6 லெவலில் மட்டுமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணினா கூட 2, 4, 8, 16, 32, 64 ஒரு நபர் வந்து இரு நபரை அறிமுகப்படுத்துவதற்கு 1 மாதம் டைம் எடுத்தால் கூட ஒரு 6 மாத காலத்தில் உங்களாலும் 1 கோடி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சிஸ்டம் கொடுத்துருக்குது அப்படின்றது நல்ல விஷயம்தானே. நாம் அடுத்ததாக பார்க்கறது ஹைபிரிட் டர்போ போனஸ் சொல்லக்கூடிய லெவல் இன்கம். இந்த லெவல் இன்கம் அப்படின்றது இரட்டைப்படை லெவல்லேருந்து மட்டும் கிடைக்கும். ஈவன் நம்பர்ஸ் லெவல் 2லேருந்து 3%, லெவல் 4லேருந்து 2%, லெவல் 6லேருந்து 2%, லெவல் 8லேருந்து 3%, லெவல் 10லேருந்து 5%. இந்த வருமானம்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய அக்கௌண்ட்டை 5 லெவலுக்கு அப்கிரேட் செய்யணும். நீங்கள் அறிமுகப்படுத்தின அநேக நபர்களில் யாராவது ஒரு 3 பேரை 5 ஸ்லாட் அப்கிரேட் செய்ய வச்சிட்டிங்கன்னா இந்த இன்கமுக்கு நீங்கள் சொந்தக்கார ஆவீங்க. இது சின்ன வருமானம் மாதிரி தெரியுங்க, ஆனால் சிறுதுளி பெருவெள்ளமாக மிகப்பெரிய வருமானத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். உதாரணத்துக்கு லெவல் 2ல 4 பேர் இருப்பாங்க, அந்த 4 பேரும் அவர்களுடைய 10 ஸ்லாட்டை அப்கிரேட் பண்ணாங்கன்னா அவங்க அப்கிரேட் செய்யும் பொழுதெல்லாம் உங்களுக்கு 3% வருமானம் கிடைக்கும். அதோடைய கூட்டுத்தொகை $82,000. நாலாவது லெவலில் வந்த 16 பேரும் எப்போல்லாம் அப்கிரேட் பண்ணாலும் உங்களுக்கு 2% கிடைக்கும். ஆறாவது லெவலில் வந்த 64 பேரும் எப்போ அப்கிரேட் பண்ணாலும் அதுலேருந்து உங்களுக்கு 2% கிடைக்கும். எட்டாவது லெவலில் வந்தவங்க 256 பேர் எப்போ அப்கிரேட் பண்ணாலும் உங்களுக்கு 3% கிடைக்கும். லெவல் 10ல் வரக்கூடிய 1024 பேரும் வென்எவர் தே அப்கிரேட் யூ வில் கெட் 5%. இந்த வருமானம் பார்ப்பதற்கு சின்னதாக தெரிஞ்சாலும் இது மிகப்பெரிய வருமானமாக உங்களுக்கு கிடைக்கும். நாம் இதுவரை பார்த்தது ஆக்டிவ் இன்கம், டைரக்ட் ரெஃபரல் 30%, அப்கிரேட் போனஸ் 50%, லெவல் இன்கம் 15%, 95%
உங்களுடைய டீமுக்கே வருமானம் சிஸ்டம் கொடுக்குது. நம்ம அடுத்த பார்க்கறது நான் ஒர்க்கிங் இன்கம் சொல்லக்கூடிய பேசிவ் இன்கம். இதில் கூட பார்த்தீங்கன்னா 100% டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி நடக்குதுன்னா, டைரக்ட் ரெவன்யூவாக 80%, லெவல் ரெவன்யூவாக 15%, கேஎஸ்என் போர்னிக்கு 5% இங்கே செலவு நடக்குது. இந்த நான் ஒர்க்கிங் இன்கமில் உள்ளே வரணும் அப்படின்னா ஒர்க்கிங் பிளானில் 3 rank அச்சீவ் பண்ணவங்க தான் இங்கே உள்ளே வர முடியும். இதோடைய டிசைன் 3 matrix 3, 9, 27 என்ற மெத்தேடில் அது ஒர்க் ஆகும். ஒர்க்கிங் பிளானில் 35, 40, 70 கம்ப்ளீட் பண்ணவங்க இங்கே வரலாம். இங்கே 7 slot இருக்குது. முதல்ல நீங்கள் பே பண்ண வேண்டியது $75 சம்பாரித்த காசுலேருந்து செய்யணும். இது குளோபல் ஆட்டோபல் இன்கம். ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமேட்டிக்காக 75 கொடுத்தவங்களுக்கு $780 கிடைக்கும். இது கால அவகாசம் சொல்ல முடியாது. இந்த ஆட்டோபல் இன்கம் வரணும்னு கட்டாயமும் கிடையாதுங்க. நீங்கள் ஏன் பண்ண மணியில் உங்களுக்கு பொறுமை இருந்து நிதானம் இருந்து எப்போ வந்தாலும் பரவாயில்ல நினச்சிங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஈடுபடலாம். இது உங்களுடைய சுய விருப்பம். அன்பு நண்பர்களே, ஒரு அற்புதமான ப்ராஜெக்ட் பார்த்து முடித்தோம். ஒர்க்கிங் இன்கம் இருக்குது, நான் ஒர்க்கிங் இன்கம் இருக்குது. இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உழைக்கணுங்க, உழைத்து வாழ வேண்டும். இங்கே உழைப்பு என்பது அழைப்பு தானே, அழைத்து வாழ வேண்டும். பீப்புளை இன்வைட் பண்ணுங்கள். ஜூம் ஈவெண்ட் இருக்குது, ஹால் மீட்டிங் இருக்குது, ஹவுஸ் மீட்டிங் இருக்குது. பீப்புளை கூப்பிடுங்க, பிளானை காமிங்க, சந்தேகங்கள் நிவர்த்தி செய்யுங்க. ஒருபோதும் யாரையும் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியமோ ரெக்வஸ்ட் செய்ய வேண்டிய அவசியமோ நமக்கு கிடையாது. 100% ஜெனியூன் ப்ராஜெக்ட். யாரெல்லாம் வேண்டும் என்று சொல்கிறாங்களோ, ஒருமித்த கருத்து உள்ளவங்களை ஒன்று சேருங்க, ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுங்க. முடியும்னு நினைக்கிறவங்க வரட்டுங்க. முடியும்னு நினச்சா முடியும், முடியும் நினச்சா முடியும். அதனால் முடியும் என்று சொல்பவர்கள் முடி சுட்டுக் கொள்கிறார்கள். முடியும்னு நினைக்கிறவங்க வரட்டும். இங்கே செய்ய வேண்டியது டீமை கட்டமைக்கிறோம். அன்பு சொந்தங்களே, உங்கள் கடன் தவிடு பொடியாக தான் கனவு காணுங்க. உங்களுடைய கனவுகள் நனவு ஆகிறதா கனவு காணுங்க. உங்களுடைய தேவைகள் ஆசைகள் பூர்த்தி ஆகிறதா கனவு காணுங்க. இந்த ப்ராஜெக்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. சர்வ நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வந்து கிடைக்கும். த ஜேர்னி ஆஃப் எ 1000 miles பிகின்ஸ் வித் எ சிங்கிள் ஸ்டெப். முதல் ஆண்டில் 1 crore சம்பாதிக்க நீங்கள் செய்ய வேண்டியது ஜஸ்ட் என்ட்ரு ஆகுங்க. யார் உங்களை அழைத்தாரோ தொடர்பு கொண்டு இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் என்ட்ராகுங்க. காலத்துக்கு ஏற்ப நான் மாறவில்லை என்றால் காலம் நம்மை மாற்றிவிடும். தோழர்களே, லேர்ன் ஹவு டு மேக் மணி ஃப்ரம் ஹோம். காலம் மாறி போச்சுங்க. நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானால் சம்பாதிக்கலாம். லேர்ன் ஹவு டு மேக் மணி ஃப்ரம் எனிவேர். உங்கள் கையில் இருக்கக்கூடிய அலைபேசி போதுமானது இந்த தொழிலுக்கு. நீங்கள் விரும்பிய அளவுக்கு சம்பாதிக்கலாம். நீங்கள் உழைத்தாலும், நீங்கள் ஒரு டீம் உருவாக்கினாலும் உங்களுக்கு வருமானம் உண்டு. ஆக்டிவ் அப்ளைன் கூட இருந்தாலும் உங்களுக்கு வருமானம் உண்டு. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் லட்சத்தில் ஒருத்தவர் ஒரு வேலையும் அவரும் பார்க்கலை, அவருடைய அப்ளைன்ட்ட இருந்தும் சப்போர்ட் கிடைக்கல, அந்த மாதிரி நபர் யாராவது இருந்தாங்கன்னா, ஓர் ஆண்டு வரைக்கும் 1 rupee கூட சம்பாதிக்காத நபர் யாராவது இருந்தாங்கன்னா, அவருடைய $35 ஓராண்டு முடியும் பொழுது மணி பேக் கேரண்டியாக இந்த சிஸ்டம் சொல்கிறதுனால கொடுக்கறதுனால இங்கே இழப்பதற்கு எதுவுமே கிடையாது. உறக்க சொல்லுவோம் இந்த உலகத்திற்கு, ரிச் க்ரௌட் ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒன்லி சக்ஸஸ். சக்ஸஸ் இஸ் த ஒன்லி ஆப்ஷன். உங்களுக்கான வெற்றிக்கான பயணம் இங்கே தயாராக இருக்குது. We cannot spell success without you. நீங்கள் இல்லாமல் வெற்றி இல்லை நண்பர்களே, நீங்கள் இல்லாமல் வெற்றிகள் கிடையாதுங்க. என்ன ப்ராஜெக்ட் நம்ம பார்த்தோம்? பர்னிங் ப்ராசஸ். ஏன் பர்னிங் ப்ராசஸ்ஸு? பர்ன் பண்ணுறதால குவான்டிட்டி குறையும். குவான்டிட்டி குறையிறதுனால டிமாண்ட் கிரியேட் ஆகும். டிமாண்ட் கிரியேட் ஆகிறதால அந்த கிரிப்டோ டோக்கனுடைய விலை உயரும். இது முழுக்க முழுக்க டீசென்ட்ரலைஸ்டு ரியல் டைம் செட்டில்மெண்ட் நடக்குது. இந்த கிரிப்டோ டோக்கன் எங்கெல்லாம் அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா, காயின் மார்க்கெட் கேப்பில் அவைலபிள், காயின் ஜெக்கோவில் அவைலபிள், பேன் கேக்ஸ்வாவில் அவைலபிள், பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை
அந்த வினாடியை நீங்கள் இந்திய பணமாக மாற்றிக்கொள்ள முடியும். அன்பு சொந்தங்களே, மனம் நினைத்தால், அதை தினம் நினைத்தால், நெஞ்சம் நினைத்ததை முடிக்கலாம். மனம் நினைத்தால், அதை தினம் நினைத்தால், நினைத்தது முடிக்கலாம். நம்முடைய எண்ணம் ஒன்றே ஒன்றுங்க, 3,600 கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் கையில் எடுத்து முதல் ஆண்டு நீங்கள் சம்பாதிக்க போகிற அமௌண்ட்டு குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாய். அந்த எண்ணத்தோடு செயல்படுவோம். உங்கள் எண்ணம் உறுதியாக இருந்தால் நீங்கள் எண்ணியபடி உயரலாம். நமது எண்ணம்தான் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. உங்கள் எண்ணம் உறுதியாக இருந்தால் நீங்கள் எண்ணியபடி உயரலாம். நமது எண்ணம்தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது. அன்பு சொந்தங்களே, நீங்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று ஆனந்தமயமாக வாழ எல்லாம் வல்ல இறைப்பிரபஞ்ச மகாசக்தியை வேண்டி உங்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, தோழிகளே, கூடி தொழில் செய்வோம். நம் அனைவருக்கும் வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள்.